வேதமே காண முடியாத கன்ஃபியூஷன் பண்ண முடியாத இறைவனை ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாடல்களை கற்பனை என்று சொல்லும் நீங்கள் அவர் இதை சொன்னாரு எதை சொன்னாருன்னு கடவுளை அடைந்து விட்டீர்களா? நான் கடவுளை அடைஞ்சிட்டேனா இல்லையான்றதுலாம் எனக்கு அது நீடும் கிடையாது. பட் வேதம் வந்து என்னன்னா இறைவனை சொல்ல முயற்சிக்குதுன்னு தான் நான் சொல்றேனே தவிர அது சரி தவறு அப்படின்றதுக்குள்ள நான் போல, அவங்க தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்குள்ள போல. நிச்சயமாக இறைவன் என்பவர் உண்டு, படைத்தவர் என்பது உண்டு, ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய உருவத்துல இல்லைன்னு நான் சொல்றேன். அது சரி தவறு அப்படின்லாம் நான் சொல்லலை. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ட்டும் கிடையாது சித்தர்களை வந்து தவறு சொல்லக்கூடிய அளவுக்கு. நிச்சயமாக அவங்க எல்லாமே வந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டு சொன்னவங்க தான், ஆனா நீங்க நினைக்கக்கூடிய கற்பனை இல்லைன்றது மட்டும்தான் நான் சொல்றேன். அதை நான் தவறு அப்படின்லாம் நான் சொல்லலை. எதற்காக வச்சாங்க அப்படின்னா ஒரு ஒரு காரணத்துக்காக வச்சாங்க. நேத்து கூட இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணேன். முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னா இன்னைக்கு அது தவறான பழமொழியா மாறிடுச்சு. முருங்கை மரத்தை வச்சானா வீட்டுல வந்து வெறுங்கையோடு போவான், நாளை பின்ன எதுவுமே அவனுக்கு சொத்து இருக்காது அப்படின்ட்டு. ஆனா முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவானா, முருங்கை மரத்துல டெய்லியும் பறிச்சு சாப்பிடக்கூடியவன் வந்து டெய்லியும் வீட்டுல வச்சிருக்கும் போது முருங்கை மரத்தை பிரிச்சு சாப்பிடக்கூடியவன் வந்து பின்காலத்துல வந்து கொம்பை உண்டாமல் போவான் அப்படின்றக்காக சொல்லப்பட்டது. அப்ப இங்க வந்து அந்த மாதிரி மறுவிடுச்சு. அப்போ அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒண்ணு, ஆனா நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஒண்ணு. இப்ப நானும் வந்து உங்களுக்கு அதை தான் சொன்னேன், வேதங்கள் இறைவனை சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு நான் சொல்றேன். அப்ப இறைவனை முழுமையாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இறைவன் என்பவன் ஆதியும் அந்தமும் மாற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒருத்தனை எப்படி வர்ணிக்க முடியும்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈசன் சொல்லி சொல்லுவாங்க. ஈசன் அப்படின்னா அதுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஈஷா அப்படின்னா உருவமே கிடையாது, அதை எதுக்குள்ளயுமே அடக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு ஜோதி அப்படின்னாலே ஜோதினா இப்படிதான் இருக்கும், நீங்க ஒரு உருவத்துக்குள்ள அடக்கிடுறீங்க. அப்ப அது உருவமே இல்லைன்றதான் நான் சொல்றேன். நான் கடவுளை அடைஞ்சிட்டனா இல்லையா அப்படின்றது எல்லாம் கிடையாது. நான் கடவுளை அடைஞ்சனா இல்லையான்றது செகண்டரி. கடவுளை அடையலன்னு கூட சொல்லலாம், பட் அதான ப்ராசஸ்ல நான் இருக்கிறேன். அந்த இறைத்தன்மையை நான் எப்பயுமே தக்க வச்சுக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யறேன், அவ்வளவுதான். நான் டெஸ்டினேஷன்லாம் செட் பண்ணல. இது நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும் என்னன்னா, ஒரு டெஸ்டினேஷன் செட் பண்ணிக்காதீங்க. இதை தான் நான் அடைய போறேன், அதை தான் அடைய போறேன், என்னோட வாழ்க்கையில வந்து நான் ஜீவ சமாதி ஆக போறேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிறவா நிலை பெற போறேன் இப்படின்றதெல்லாம் இது பண்ணாதீங்க. பயணம் மட்டும்தான் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. மீதி எல்லாமே நடத்தக்கூடியது அவங்களோட கையில நீங்க விட்டுருங்க. எதுவும் டெஸ்டினேஷன் செட் பண்ணி போவாதீங்க. ஏன்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு ரூட் உங்களுக்கு தெரியாது, பயணம் பண்ணும்போதுதான் உங்களுக்கு ரூட் தெரியும். இப்போ இங்க இருந்து நீங்க இப்ப சென்னையில இருந்து நீங்க திருச்சி போறீங்க அப்படின்னு வச்சுப்போம். சென்னையில இருந்து நீங்க திருச்சி போகும்போது எப்படி ரூட் அப்படின்னு கேட்டா நீங்க குழம்பிடுவீங்க. நீங்க டிராவல் பண்ணி ஒரு விழுப்புரம் தாண்டறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போர்டே உங்களுக்கு காட்டும், அடுத்து நீ இப்படி போய் ரைட் திரும்பு, இந்த இடத்துல அந்த உளுந்தூர்பேட்டையில ரைட் திரும்பினா அங்க சேலம் வழியா நீ போய் திருப்பூர் போலாம் அப்படின்னு திருப்பூர் போறவங்களுக்கு அப்படி ரூட் சொல்லலாம். இப்ப திருச்சி போறவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா போ அப்படின்னு சொல்லி ரூட் சொல்லலாம். அப்ப நீங்க பயணிக்கும் போதுதான் உங்களுக்கு அது புரியுமே தவிர, நீங்க ஆரம்ப நிலையில இருந்துகிட்டே நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது புரியாது. சோ நான் எந்த குருமார்களையும் யாரையும் நான் குறை சொல்லவில்லை, அவங்க எழுதிய பாடல்களுக்கும் நான் குறை சொல்லவில்லை. என்ன காரணம் அப்படின்னா அந்த பாடல்கள்ல இருந்து கிடைச்ச பதில்களை பத்தி தான் நானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவ வாக்கியர் பாடல் அந்த ஒரு ரெண்டே கால் மணி நேரம் இருக்கும், ஒரு ரெண்டு பாடல்கள் இருக்கும், அதுல கிடைத்த கேள்விக்கு கிடைத்த பதில் தான் எனக்கு ரொம்ப எக்கச்சக்கமான பதில்கள். ஓடி 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 உட்கலந்த ஜோதி, நாடி 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 நாட்களும் கழிந்து போயின்ற சில பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா. சோ அந்த பாடல்கள்லாம் கேட்டுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சது. சிவவாக்கியர் பாடல் முடிஞ்சா கேளுங்க, சித்தம் தெரிய சிவவாக்கியர் பாடலையும் கேட்கலாம். சோ அவங்க சொன்னது எல்லாமே நிச்சயமான உண்மை, அது கற்பனை என்று சொல்லவில்லை. BSKC நந்தன் புரிஞ்சுங்க. உங்க மேபி நான் சொன்னதை நீங்க மேபி தப்பா எடுத்துருக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்கு கர்மா ஒரு காரணமாகுமா? நிச்சயமா குழந்தை பாக்கியத்திற்கு கர்மா என்பது ஒரு காரணமாக இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை பண்ண கர்மான்னு ஒண்ணு இருக்கு, நீங்க பண்ணக்கூடிய பண்ண ஒரு கர்மான்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அம்மா அப்பாவை நீங்க நல்லா பாத்துக்கலன்னு வைங்களேன், நிச்சயமாக அந்த குழந்தை எப்படி வரும் அப்படின்னா அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்க முடியாத அளவுக்கு தான் அந்த குழந்தை வரும். அப்போ உங்களோட கர்மா தான் வந்து உங்களோட குழந்தையும் தீர்மானிக்குது. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்காதீங்க, அந்த குழந்தைக்கோட கர்மா கேத்த மாதிரிதான் உங்க வயிற்றுலயே பிறகுது. நிச்சயமாக குழந்தை பாக்கியத்திற்கு கர்மா ஒரு காரணமாகும். குழந்தை இல்லை அப்படின்னாலும் அதுவும் ஒரு காரணமாக தான் இருக்கும். மேபி சில பேருக்கு லேட்டா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக இறை வழிபாடு பண்ணுங்க. குழந்தை இல்லை அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். உங்க குருமார்களே வழிபாடு பண்ணுங்க. அண்ணா எப்படி நம்ம குரு அவங்க தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி வந்து அலைக்கிறான் மாதவன் அப்படின்ற சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் யுவர் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட நட்சத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ராசிக்கு ஏற்ற மாதிரி எந்த குருவை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க, அலைக்கிறான் மாதவன் அப்படின்ற சேனல்ல, அதுல நான் தான் பேசியிருப்பேன். அதுல உங்களுக்கு எந்த குருமாரின் பேர் சொன்ன உடனே உங்களுக்கு மனம் லயப்படுதோ அவங்க உங்களோட குருவாக இருக்க முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சுங்க. ஸோ டிராவல் பண்ணுங்க, அவங்களே உங்களை தேடி வருவாங்க.
ஹவு டு ஃபைண்ட் குரு சிவா, அதை தான் நான் சொன்னேன். அந்த அழைக்கிறான் மாதவன் சேனல் பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாக புரியும். பரம்பொருள் யோகம் கண்மூடி செய்தால் பலன் குறைவான்னு கேக்குறீங்க. அவங்க எப்படி உங்களுக்கு டீச் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்க பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்படிதான் பண்ணணும்னு உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க அதை மாத்தி பண்றீங்க அப்படின்னா, நீங்க அதை மாத்தி பண்றீங்க அப்படின்னா அந்த யோக பயிற்சிக்குள்ள நீங்க போலான்னு அர்த்தம். அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதுபடிதான் நீங்க கடைபிடிக்கணும். இப்ப ஒருத்தர் முன்னேறினது இப்படிதான்டா பண்ணா முன்னேற முடியும்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா நீங்க அப்படி பண்ணாதான் முன்னேற முடியும். நீங்க அதை தாண்டி புது வழி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது அவனோட, அது அவங்க சொல்லி கொடுத்த பயிற்சி கிடையாது. சோ அவங்க கண்மூடி பண்ண சொன்னாங்க அப்படின்னா கண்மூடி பண்ணுங்க. கண்மூடி பண்ண முடியல அப்படின்னா நீங்க பரம்பரை ஃபவுண்டேஷனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு யாரை பார்த்த உடனே பிடிக்குதோ, உங்க அவங்க வழி நடத்துறாங்கன்னு தெரியுதோ, அவங்கதான் உங்களோட குருவாக இருக்க முடியும். நட்சத்திர அடிப்படையிலும் ராசி அடிப்படையிலும் அழைக்கிறான் மாதவன்ற சேனல்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ நீங்க அவங்களை குருமார்களாக ஏத்துக்குங்க. ஷேர் மார்க்கெட் இஸ் குட் கர்மா மணி அண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஷேர் மார்க்கெட் பண்ண வேண்டாம், அது நிச்சயமாக கிட்டத்தட்ட அது வட்டி கொடுத்து வாங்குற மாதிரி தொழில் மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும் ஒன்று. ஸோ ஷேர் மார்க்கெட் பண்ண வேண்டாம், இது என்னோட திறமையில தானே பண்றேன் அப்படின்னு நீங்க கேப்பீங்க. பட் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஷேர் மார்க்கெட் வேண்டாம் பண்ணாதீங்க. முடிஞ்சா அப்படி நீங்க பண்றீங்க, இதுல தான் நீங்க இதாக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணி மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ ஒரு அதிகமான பெர்சன்டேஜ் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க பாருங்க. நிறைய குருமார்கள் என்ன பிடிக்கும், காகை பூஜண்டர் பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குதம்பி சித்தர் பிடிக்கும், அதுக்கப்புறம் சிவபாக்கியர் பிடிக்கும், என்னோட சர்க்குரு, என்னோட சர்க்குரு வந்து ராகவேந்திரர் அவரு பிடிக்கும், எல்லா குருமார்களையும் பிடிக்கும். பிடிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்படி உங்களோட உறவுகள்ல உங்களுக்கு எல்லாருமே பிடிக்குதோ அது பிரச்சனை கிடையாது. பட் ஒரு குருமார்களை நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை பத்தி சொல்லணும் அப்படின்னா யாரோ ஒருத்தரை தான் நம்ம கைகளை வச்சுப்போம். அந்த மாதிரி நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு குருமார்களே உங்களுக்கு பிடிச்ச குருமாரை நீங்க கைகளை வச்சுக்கோங்க, அது போதுமானது. மற்றவங்களை பிடிக்கணும் பிடிக்கல அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. சரி ஓகே, இன்னைக்கு லைவ் செஷன் வந்து ஒரு ஒரு மணி நேரம் தாண்டி பேசிட்டோம். நிச்சயமாக உங்களோட கேள்விகளுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச சில பதில்களை கொடுக்க முடிஞ்சது. சில பதில்கள் சில பேருக்கு கிடைக்கல அப்படின்னா, சில பேருக்கு சில பதில்கள் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக மகாவிஷ்ணு அவர்களை தொடர்பு கொள்ளுங்க, அவங்களோட ஃபவுண்டேஷன் தொடர்பு கொள்ளுங்க, நிச்சயமா அதுக்கான பதில்கள் கொடுக்கப்படும். அந்த ஃபவுண்டேஷன் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து கோபப்பட்டுலாம் மெசேஜ் பண்றீங்க. நான் என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கல, அது நான் என்ன உங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன் நீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்லாம் சில பேர் கேக்குறீங்க. ஒரு விஷயம் ஒண்ணு தெரிஞ்சுங்க, பொறுமை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளோ இப்ப இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா என்னால் சாட்ஸை படிக்க முடியல. அப்போ ஃபவுண்டேஷன் போது எவ்வளோ ஃபோன் கால்ஸ் இருக்கும், எவ்வளோ மெசேஜஸ் இருக்கும், கம்மியான ஆட்கள் தான் அங்கே இருக்கிறாங்க அப்படின் போது எல்லாருமே அதை ஹேண்டில் பண்ணணும். இதை மட்டும் கிடையாது, பல பேருக்கு வந்து இந்த கோவிட் பீரியட்ன்றனால மெடிசன் சம்மந்தப்படுத்தலாம் அமைச்சிட்டு இருக்காங்க சார். நிறைய பேர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃப்ரீ மெடிசன்ஸ்லாம் அவங்க அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே ஃப்ரீயா மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி இல்லை அப்படின்னா அவங்க சித்தா வினோத்தை காண்டாக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ சித்தா வினோத்தை காண்டாக்ட் பண்ணும்போது அவர் அதுக்கான சில சார்ஜஸ் அவங்க பண்ணதுக்கான சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க. பட் ஃபவுண்டேஷன்ல இருந்து அனுப்பக்கூடிய சில விஷயங்களுக்கு யாருக்கிட்டையும் பணம் வாங்குறது கிடையாது. இந்த கோவிட் பீரியட் ஜாஸ்தி இருக்கனால அந்த கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்களை அதிகமா இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனால சில மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. நிச்சயமா ரிப்ளை பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணாம இருக்க மாட்டாங்க. பட் நீங்க இருக்க வேண்டியது பொறுமையாக இருக்க வேண்டும்ன்றது மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன்.